அறியா என்னையும் நிறைத்திரே. நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21:28. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆயிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இங்கே ஆண்டவர் உரோமை சொல்றாரு, ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து சொல்லுகிறான், மகனே, நீ போய் தோட்டத்தில் இன்றைக்கு என்ன செய், வேலை செய். அவன் சொல்றான், நான் போக மாட்டேன்னு சொல்லி திரும்ப போய் என்ன செய்கிறான், வேலை செய்கிறான். ரெண்டாவது மகனிடத்திலும் சொல்லுகிறான், வந்து, மகனே, இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் போய் என்ன செய், வேலை செய். அவன் போவேன் என்று சொல்லி என்ன செய்யல, போகவில்லை. அப்பொழுது இந்த ரெண்டு மகன்ல தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் யார் என்று சொல்லும் போது, மூத்தவன் என்று சொல்லி அங்கே பதில் சொல்லுகிறார்கள். ரெண்டு பிள்ளைகளும் தோட்டத்தில் போய் வேலை செய்வது தகப்பனுடைய சித்தமாய் இருந்தது. அதைத்தான் தன் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு சொன்னார், இன்றைக்கு போய் தோட்டத்தில் என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க வேலை செய்யும் போது, ஏன்னா தகப்பனுடைய தோட்டம் என்பது அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவன் சொன்ன போய் செய்தான், ஒருவன் போவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாலும் சொன்னபடி என்ன செய்யல, அதை சொல்லப்படி இன்றைக்கு போய் வேலை மிகுதியா இருக்கு. இது வேலை செய்யக்கூடிய பகல் காலம். தோட்டத்திலே, எஜமானனுடைய தோட்டத்திலே, மாஸ்டருடைய தோட்டத்திலே வேலை மிகுதியா இருக்கு. ஒரு தோட்டம் என்று சொன்னா உன் கைன்ஸ் ஆஃப் ஒர்க்கல்ல, ஒரு இடத்துல களை பிடுங்குவாங்க, ஒரு இடத்துல உழவடிப்பாங்க, ஒரு இடத்துல அறுவடை செய்வாங்க, பலவித வேலைகள் இருக்கு. ஆனால் போய் வேலை செய், இன்றைக்கு வேலை செய். வேலையால் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறார். வேலை செய்ய வேண்டிய காலத்தில் வேலை செய்யாவிட்டால் எப்படி கூலியை பெற முடியும்? இன்றைக்கு நிறைய மக்கள், நிறைய விசுவாசிகள் ஆண்டவருக்கென்று கிரியை செய்ய வேண்டிய இந்த பகல் காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், அறுப்பு காலத்தில் தூங்குகிற மகன், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் ஞானமுள்ள மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான ஃபீல்ட்லையும் தேர் ஆர் டூ டைப் ஆஃப் பீப்புள், ஒர்க்கிங் பீப்புள், லேசி பீப்புள், வேலை செய்யாமல் இருக்கிறவங்க. ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு குமாரர்களும் ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப், இந்த ரெண்டு குமாரர்களும் ரெண்டு வகையான மக்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த ஓமையின் மூலமாக ஆண்டவர், ஸ்தோத்திரம், ரெண்டு விதமான மக்களை குறிப்பிடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஆண்டவருக்கென்று வேலை செய்யக்கூடிய நாட்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்காக பணி செய்ய வேணும். என்ன செய்யலாம்? வேலை மிகுதி. ஸோ இன்றைக்கு நாம் ஜபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். தோட்டத்தில் பல வேலை, இன்றைக்கு வேலை செய் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், 1 Corinthians 3:8, அவனவன், ஒவ்வொரு மனிதன், எவ்ரி மேன் ஷால் ரிசீவ் ஹிஸ் ஓன் ரிவார்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் ஒர்க், அவனவன் செய்த வேலைக்கேற்ற கூலியை பெறுவான். ஸோ இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்தால்தான் நமக்கு நாளைக்கு மிகுந்த பலன் கிடைக்கக்கூடும். வேதத்தில் ரிவார்டு என்பது அவரவர் செய்த
கிரியைகளுக்கு தக்கதாக என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரும் அவருக்கென்று வேலை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை கண்டிப்பாக தருவார். நிறைய பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவார்கள், சிலர் பயன்படுத்தாமல் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. நெகேமியா காலத்தில் பெரிய அரங்கம் கட்ட வேண்டும், அது வேலை செய்ய வேண்டிய நாட்கள். ஆனால் பிரபுக்கள் எல்லாம் நீங்கள் 3:5 வாசிக்கிறோம், பிரபுக்கள் கர்த்தருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை என்ன செய்யலை, கொடுக்கவில்லை என்று நெகேமியா 3 வாசிக்கிறோம். அதே நெகேமியா புஸ்தகத்தில் ஜனங்கள் வேலை செய்ய ஆவலாயிருந்தார்கள். அலங்கம் என்பது கர்த்தருடைய நகரத்தை சுற்றிலும் கட்டின ஒரு வேலை, அது கர்த்தருடைய வேலை. அந்த வேலையில் பிரபுக்கள் அந்த வேலைக்கு கழுத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாஞ்சை காட்டவில்லை, ஜனங்கள் வேலை செய்ய ஆவலாயிருந்தார்கள். ஸோ கர்த்தருடைய வேலை நடந்தேறினது. ரோமருக்கு நிருபம் 16 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு அநேக பெயர்களை, ஆண்கள் பெண்கள் பெயர்களை மென்ஷன் பண்ணுகிறார். அதில் கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட பெபையால் என்ன செய்யுங்க, மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அந்த அப்ரிசியேஷனை அங்கே பதிவு செய்வதை பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்காக வேலை செய்யக்கூடிய நாட்கள் இது. நாம் ஆண்டவருக்கென்று வேலை செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு இருக்கும் என்றால் ஆண்டவர் தமக்கென்று வேலை செய்யக்கூடிய எந்த மக்களுக்கும் நல்ல நிலையை கட்டளையிடுவார். 1 தீமோத்தேயுவை வாசிக்கிறோம், உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு they shall obtain a good standing for themselves. தமக்கு ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் என்ன செய்வார், கனமனுவார். என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள். என் ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிறவர், சுகம் என்பது வெல்ஃபேர், தமது ஊழியக்காருடைய சுகத்தை அவர் விரும்புகிறார். நீங்கள் அந்த ஸ்தானத்தில் அவருக்கென்று சேவை செய்ய, அவருக்கென்று சேவை செய்வது என்பது அதாவது அதில் வேலையை விட அந்த மோட்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாக நாம் செய்யும் எந்த பணியிலும் கர்த்தர் நம்மை கண்டிப்பாக கனமனுவார். ஆண்டவர் எதையும் மறக்கிறவர் அல்ல, அவருடைய நாமத்துக்காக காண்பிக்கின்ற அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. இதெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் ஆண்டவருக்காக நாம் வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படும் போது நாம் அதை அல்லத்தட்டி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. வாய்ப்புகள் என்பது எப்பொழுதுமே நமக்கு முன்பாக வருவதில்லை. வயசான நாட்களில் பலகீனமாக இருக்கும்போது நமக்கே சேவை செய்ய அநேகர் வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும், இது ஆண்டவருக்காக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நமக்கு ஆண்டவர் தருகிற நாட்கள். தேவன் இன்று நம்ம பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு எனக்காக வேலை செய். இதில் நாம் வேலை செய்யக்கூடிய குமாரனாய் இருக்கிறோமா, அல்லது போவேன் என்று சொல்லி தகப்பனை ஏமாற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய பணிகளை ஆண்டவர் பார்த்து நம்மை ஃபியூச்சரில் கனமனுவார். நல்ல வார்த்தை, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் நினைச்சுவார். இயேசு சொன்ன வார்த்தை, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு அவருக்காக பணி செய்யுங்கள். வேலையாளுக்கு வேலை எங்க யார் தருவார், கண்டிப்பாக வேலைக்கு வழிகள் இருக்கு, வேலை மிகுதியாக இருக்கிறது. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.